இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கோவிட் நம்ம லைஃப்பில் நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ என்னுடைய மேனேஜர் ஆண்டனி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோடய நான்மகன்லேருந்து 10 வருஷமாக எங்கள் ஒரு பயணமான ஆண்டனி சடனாக இறந்துட்டார். பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ் எல்லாருக்குமே தெரியும், வெண்ணிலா கபடிக்குள்ள என் கூட நடித்த ஆர்டிஸ்ட்டு, அசுரன் திரைப்படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஸோ நிதிஷுடைய மரணமும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. யுவன் சங்கராஜா சார் மேனேஜர் கார்த்திக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து ஹாலில் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டில் அப்படியே ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார். ஒன்றுமே புரியல, அது லைஃபு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ரொம்ப என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தெரியும், எனக்கு 2 அம்மா. ஸோ லாஸ்ட் பொங்கல் கரெக்டாக 15ஆம் தேதி இறந்தாங்க. ஸோ அந்த இந்த 12 வருஷத்தில் 1 வருஷம் கூட நான் வேலை செய்யாமல் இருந்ததே கிடையாது. போன வருஷம் 1 நாள் கூட நான் ஷூட்டிங் போகலை, என்னால் முடியல. நான் வெளியில் எமோஷ்னலாக நான் வந்து என்னை வெளிப்படுத்திக்கிற கேரக்டர் கிடையாது. அவங்க சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் அது என்னென்னமோ நடந்துச்சு. நானும் அப்பா கூட இருந்தாங்க. அப்புறம் கடைசி அவங்க இறக்குற அந்த மொமெண்ட்டில் நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எங்கள் அப்பாவும் கூட நான் அனுப்பிச்சிட்டேன், கொஞ்சம் கிரிட்டிக்கல்னே அப்பா அனுப்பிச்சிட்டேன். நான் மட்டும் இருக்கிறேன், டாக்டர் அவர் வந்து சின்ன ப்ரீத்திங் கூட வந்து அப்படின்னு தலையாட்டினார். நான் ஒன்றுமே கேட்கல, இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். தலையாட்டினார், அப்படியே சேரில் உட்காந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் புரியல எனக்கு, அழுகலாம் இல்லை, எனக்கு உடம்பே நடுங்குச்சு. இதை நான் எப்படி எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன், எங்கள் அப்பா அப்படி, ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ லீஸ் ஃபங்க்ஷன்லேயும் அவங்க இப்படி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. என்னுடைய 15 ஆடியோ லீஸ் ஃபங்க்ஷன்லேயும் எனக்கு முன்னாடி இப்படி உட்காந்து தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க இல்லாத ஃபங்க்ஷன் இதுதான். ஒரு மாதிரி ஆகிட்டேன், நான் எங்கள் அப்பாட்ட எப்படி கன்வே பண்ண போகிறேன். என் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி சீரியஸாக இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இறந்து போன தகவல் சொல்லாமல் சீரியஸாக இருக்காங்க வாங்க வாங்கன்னு 2 மணி நேரமாக நான் அதை மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு என் வாழ்க்கையில் வந்து ஒரு நிமிஷம் நான் இறந்து மறுபடியும் பொழைச்ச மாதிரியான ஒரு வழியை நான் முதல்ல சந்தித்தேன். அது யோசிச்சாவே ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க நான் சாப்பிடும்போது அன்னத்தில் கை வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் இந்த அவங்க இறந்ததுக்கப்புறம் 1 நாளும் கூட நான் சாப்பாட்டில் கை வைக்கும்போது அவங்கள நினைக்காமல் இருந்த நாள் கிடையாது. மிகப்பெரிய இழப்பு எனக்கு. ஸோ தெரில அப்படியே, பட் என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வருது, என்னை தூக்கிட்டு போகுது அப்படின்னா நான் சினிமாவை நேசித்த நேசிப்பு, நான் சினிமா மேலே வச்சுருக்கக்கூடிய காதல் தான் என்னை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்து நடமாட வச்சிட்ருக்குது, எனக்கு ஒரு தைரியத்தை வர வச்சிட்ருக்குது. எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஷூட்டிங்க்கு போய்ட்டு நான் மறந்துடுவேன். ஸோ ஒர்க்குன்னு போய் எடிட்டிங்கில் உட்காந்துட்டான் மறந்துடுவேன், டிஸ்கஷன் போய் உட்காந்தா மறந்துடுவேன். ஸோ என் ஒய்ஃபும் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபே சினிமா தானேட்டு. ஸோ அதுதான் எனக்கு, நான் ஃபேமிலிக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் குழந்தைங்க முதல் கொண்டு. ஆனால் சினிமாவை வந்து அவ்வளோ தூரம் நான் நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எனக்கு வந்து இசையமைப்பாளர், ஏன்னா இது ஒரு இசை விழா, இசையமைப்பாளர் ஜெய் பிரதர் வந்து அதுவும் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு பையன், கண்டிப்பாக ஒரு சிட்டி படமாக இருந்திருந்தால் இன்னமும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். என்ன பிரதர் ஃபஸ்ட்டு படமே வில்லேஜ் படம், வண்ணங்க பிரதர் மியூசிக் டைரக்டருக்கு சிட்டி என்ன வில்லேஜ் என்ன இசை எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு. வில்லேஜ் காடமுட்டை சாங், அம்மம்மா சாங் ரெண்டுமே வந்து அற்புதமான சாங். வைரம் சாங் வந்து உடனே சொன்னார் இந்த படம் ஜெய் பெரிய மியூசிக் டைரக்டர் அவரு, அப்படி அம்மம்மா சாங் கேட்டுட்டு யுகபாரதி சொன்னார் ஜெய் பண்ண அப்படியே அப்படின்னு. ஆமாம் ஜெய் பிரமாதமாக இருக்குதுங்க, பிரமாதமான டியூங், அற்புதமான மெலோடி, இது ஈஸியாக வந்து ஒரு 10 படம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அனுபவமே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வரும் அப்படின்னு யுகோபாரதி சொன்னார். ஸோ முதல் படத்துலேயே அவ்வளோ அழகாக டியூன் வாங்கியிருப்பேன். இந்த நீங்கள் அடியாவர சாங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னலாம் இருக்குதோ அதுதான் பிரதர் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுவே வந்து முதல் படத்துலேயே அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம், அதெல்லாமே வந்து லைவாக வந்து பண்ணி அந்த சவுண்டு அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸு அந்த பாத்திரங்கள் அந்த கிளாஸஸ் சவுண்டு அதிலையே வச்சு ஒரு சாங்காக பண்ணார். ஒரு ரொம்ப கல்ட்டான ஒரு படமாக இருக்கும் அது. நிச்சயமாக வீரபாண்டியபுரம்
கதை அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி. நான் அவ்வளோதான் யோசித்தேன். இப்போ நான்மாலுக்கு அப்புறம் ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு பேனா பிடிச்சி எழுந்தினது பாண்டியனார். அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஓகே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணுவோம். ஸோ இங்கே ஆக்ஷன் தான் வந்து ஈஸியாக வந்து நம்மள்கிட்ட வந்து நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு பண்ணது ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம். என்னுடைய பலம் என்ன அப்படின்னா அப்படின்னு நான் யோசித்து வெண்லாக்கு அப்படிக்குள்ள ஃபன் நல்லா பண்ணேன். ஸோ ஓகே நல்ல பாலசரவன் த்ரோட் ஃபன் நல்லா ஒரு கொட்டாச்சு. அதுக்கப்புறம் க்யூட்டான லவ் போர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் சாங். அப்புறம் என்னுடைய படங்கள் எப்பயுமே ஒரு ஃபைட்னால் தெரிக்க விடுவோம். ஸோ பாண்டி நாடு நான்மால மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு. இந்த படத்தில் நாலு ஃபைட்டு. சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஹீரோக்கு ஒரு ஃபைட்டு தான். ஸோ கதை அப்படி, அந்த கதையுடைய களம் அப்படி. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்னாலும் ஜெய்க்கு பிரமாதமான ஃபைட்டாக இருக்கும். ஜெய் பிரதர் வந்து இந்த படத்தில் வந்து பிரதர் நான் வந்து ஆஃப்கன் ஷர்ட் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது பிரதர், நான் ஆஃப்கன் ஷர்ட் போட்டு நடித்ததே இல்லை பிரதர் அப்படின்னாரு. அப்போனா அதைத்தான் இந்த படத்தில் பண்ணணும் வாங்க அப்படின்ட்டு ஆஃப்கன் ஷர்ட் போட்டு விட்டு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிவடுங்கிற பிள்ளை தெலுங்கில் பண்ணியிருக்கோம், ஆதி இன்னைக்கு கல்யாணம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நான் மகா நல்ல மாதிரி தமிழை விட தெலுங்கில் பெரிய வெற்றி அடையும். அது ஜெய் பிரதருக்கும் தெரியும், அவ்வளோ கல்ட்டான படம், அவ்வளோ சரியான ஆக்ஷன் படம். ஸோ பெரிய அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு எனக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் ஜெய் பிரதருக்கு ஒரு சரியான ஆக்ஷன் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது. இதுக்கு பெரிய பக்கப்பலமாக இருந்த என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வேல்டா சார், காசி விஸ்வநாதன் சார், என்னுடைய ஆர்டர் சேகர், பாஸ்கர் சக்தி சார், சோபி மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான். இப்போ ஜேபி சார்லாம் வந்து சிஸ் சார் படமா அப்படியே சார் கூப்பிட்டாரா, இப்போ டேட்டு தீருங்க, எங்கேயாவது டேட் இருந்தாலும் பிடுங்கி கொண்டு வந்து வந்துடுவார். ஸோ என் மேலே அவ்வளோ பிலீவ் பண்ணி ஜேபி சார் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய காதல், என் மேலே ஹரி சுத்தம்னா இருக்கட்டும் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு நல்ல நண்பர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களில் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி இன்க்ளூடிங் சோபி மாஸ்டர் எல்லாமே சொல்கிறேன், அப்படியே எங்கூட பயணமாயிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதே பெரிய கொடுப்பனை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெய் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது பிரதர் இப்படி ஒரு படம் பிரதர் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கோம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் க்ரைம் த்ரில்லர் ஃபில் மேக்கிங்காக வேறு மாதிரி இருக்கும் அப்படி கதை சும்மா உங்களுக்கு நான் வந்து ஜூம்லேயே கதை சொல்லிடுறேன் அப்படின்னேன். பிரதர் என்ன பிரதர் சார் நீ கதையெல்லாம் வேண்டாம், உங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, நீங்கள் வானா வந்துட போகிறேன், எப்போ வரணும்னு கேட்டார். அப்படி ஒடியாந்து அடுத்த நாளே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கடகடன்ட்டு வித்தவுட் மேக்கப்பு அஸ்டன்ட் கிடையாது, ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு அவரே சமையல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு முதல் திரைப்படத்தில். ஸோ ஒரு ஒரு ஹோல் டீமாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ஸோ அதன் பிறகு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதை. ஸோ அந்த கதையை சொல்லும்போது பயங்கர இம்ப்ரெஷனாக நல்லா இருக்கும் பிரதர், உங்களுடைய நான்மகனில் பாண்டி நாடு மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாரு பிரதர். அப்படி நம்ம பேமெண்ட்லாம் அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் பிரதர், ஷேர் மாதிரி கூட பண்ணிக்கலாம், ரெண்டு படமே ஷேர் தான், ஜெய்யும் சரி நானும் சரி. சினிமா எனக்கு வேணும் அவ்வளோதான், சினிமாவில் வேலை செய்யணும். ஸோ ரெண்டு படமும் அப்படித்தான் நானும் ஜெய்யும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐஸ்வர்யா மேடம் உள்ளே வந்தாங்க, ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட் நல்லா செலவு பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதே டயத்துலேயே பேரலா ஆதிகிட்ட பேசி தெலுங்கு ப்ராஜெக்டையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து தமிழ் தெலுங்கு தமிழ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம், தெலுங்கு ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம், தனித்தனியாக தான் ஷூட் பண்ணோம் டாக்கி போர்ஷன்ஸ். அப்புறம் ஃபுல்லாக சாங் ஃபைட்டெல்லாம் பேரலாக பண்ணோம். ஸோ ஒரே டயத்தில் பண்ணோம். ஸோ 38 நாட்கள் இந்த படம் முடித்தோம். தெலுங்குலேருந்து கிட்டத்தட்ட சுனில் சார், ஆதி, நிக்கி கல்யாணி நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் அதில் நடித்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆர்டிஸ்ட் தெலுங்குக்கு தனி தமிழுக்கு தனி. ஆனால் அந்த மொத்த டீமுமே வந்து ஒரே பாயிண்டில் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை கிடச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே வேலை செஞ்சோம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், லைட்மேன் முதல் கொண்டு கிம்பிள் ஆப்ரேட்டர் கிரண் முதல் கொண்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.